ஸோ பிளாக்ஷீப் கோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி பெட்ஸ் கெனல் அப்படிங்கிற இந்த கெனலில் தான் இருக்கிறோம். இங்கே வந்து நம்மளோட பெட் டாக் ஷோ, அதுக்காக இங்கே ஒருத்தர்கிட்ட பேச வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம சம்பவ இடத்துக்கு வந்துட்டோம். எப்படி பிரதர், இது எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி இது எப்படி ஆரம்பிச்சது? ஸ்டார்டிங் வந்துட்டு வீட்டில் டாக்ஸ் இருந்தது. ஓகே, அதுக்கப்புறமா டே பை டே வந்துட்டு ஒரு ஒரு டாக் ஆட் பண்ணி ஆட் பண்ணி அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி மொரோவர் வந்து என்னோட ப்ரொஃபஷனாகவே இது ஆகிடுச்சு. ஓகே, பேசிக்கலி நான் லாயர்னா அது அந்த ப்ரொஃபஷன் போகிறதே கிடையாது, அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ ப்ரோ, இதெல்லாம் எப்படி இப்போ ஆரம்பிச்சது, எப்போ ஆரம்பிச்சிங்க இதெல்லாம்? ப்ரோ, நான் பிறந்து வீட்டு உள்ள ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வரப்போவே வந்து எங்கள் வீட்டில் டாக் குட்டி போட்டுருந்தது. ஸோ அப்போலேருந்து அந்த டாக்ஸுக்கும் எனக்குள்ள இருக்க பாண்டிங் வந்து அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து சரி நான் நெக்ஸ்ட் டாக் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாக் வாங்கி நான் வளர்த்து முடிக்கிறக்குள்ளேயும் வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் டாக் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ எனக்கு ஒரு டாக் ரெண்டு டாக்லாம் பத்தாது, டாக்ஸ் கூட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கின்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே. அப்படி அப்போ சின்ன வயசுலேருந்து? ஆமாம், சின்ன ஏஜ்லேருந்தே வந்துட்டு. ஸோ எனக்கு அப்போலேருந்து அந்த நாலேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ரீடிங்னா இப்படி தான் டாக் குட்டி போடும். ஒரு 7th standard 6th standard நான் டாக் லிட்டர்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நெக்ஸ்ட் வந்து காலேஜ் போகிறப்போ வந்து அப்போவே வந்து வீட்டில் கூட்டி போடுற டாக் சேல் பண்ணுறது, அப்படியே ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறது, இப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஓகே ப்ரோ, இப்போது டாக்ஸ் தான் உங்கள் ஃபேமிலி, டாக்ஸே உங்கள் ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிறீங்க. இப்போது இப்படி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறது, உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி ப்ரோ இந்த ஃபேமிலியோட அட்ஜஸ்ட் ஆகி போகிறாங்களா, அவங்களுக்கு ஓகேவா? அட்ஜஸ்ட் ஆகி போகிறாங்க, அஃப்கோர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகி தான் ஆகணும். இல்லைனா வந்து நான் பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி, டாக்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வீட்டில் சண்டை போடுவேன். மோரோவர் வந்துட்டு என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டாகுக்கு என்ன நேம் கூட தெரியாது. ஸோ அவங்களுக்கும் டாக்ஸுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்காது, பட் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு வேணும்னா ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க, அம்மா கிட்ட சில பப்பீஸ்லாம் கொடுத்துருப்போம் பார்த்துங்க சொல்லி அதெல்லாம் பார்த்துப்பாங்க. மோரோவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துலாம் பார்த்துக்க மாட்டாங்க. இவ்வளோ டாக்ஸ் இருக்குது, இவ்வளோ டாக்ஸ்க்கும் அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி, அதோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அதோட ரொட்டீன் எப்படி ப்ரோ இருக்கும்? லைக் வந்து என்னால் மட்டும் இவ்வளோத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது. என்னோட எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் இருக்காங்க, கெனல்லே ஒர்க் பண்ணுறாங்க, ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, ஹேண்ட்லர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம் தான். ஏன்னா என்னால் தனி அவ்வளோ டாக்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. மொரோவர் மார்னிங் ஈவினிங் மட்டும் தான் ஃபீடிங் இருக்கும் அடல்ட் டாக்ஸுக்கு. பப்பீஸுக்கு வந்து 4 to 6 times இருக்கும். ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி இப்போ நாங்கள் காலையில் எந்திக்கிறப்ப ஐயோ வேலைக்கு போகணும், அது பண்ணணும், இது பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த டென்ஷன்லேயே தான் இருக்கும். இப்போ உங்கள் ரொட்டீன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த மாதிரி இருக்கு. ஸோ உங்கள் மைண்ட் செட் எப்படி ப்ரோ இருக்கும் டெய்லி காலையில் தூங்குறப்போயும் நாய் பற்றி தான் யோசிப்பேன், எந்திரிக்கிறப்போ நாய் பற்றி தான். எந்திரிக்கிறப்போ ப்ரஷ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரவுண்டு பார்க்கணும். நான் லேண்டில் இருந்தால் நான் லேண்டில் இருக்க டாக்ஸ் போய் பார்ப்பேன், நான் வீட்டில் இருந்தால் மேலே உடனே மேலே வந்துட்டு என்ன நடந்திருக்கு. ஏன்னா வந்து டாக்ஸ் வந்து நம்ம தனியாக விட்டு போகிறோம், என்ன தான் சிசிடிவி கேமரா வச்சுருந்தாலும் 24/7 நம்மளால் சிசிடிவி கேமரா பார்க்க முடியாது. ஸோ டாக்ஸ் ஏதாவது இருந்தால் பண்ணியிருக்காங்களா, ஒரு ஒரு டாக் ஒரு ஒரு செட்டை பண்ணுவோம், வித்தியாச வித்தியாசமான செட்டெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு தடவை நான் மார்னிங் எந்திரிச்சு வந்து பார்க்குறப்போ ஒரு டாக் ஒரு தலை வந்து குடத்துள்ள இருக்கு, அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக அதெல்லாம் செட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுமாரி எதுவும் நடந்திருக்கா, எல்லாம் தெளிவாக இருக்காங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் தண்ணி வச்சுட்டு தான் நான் போய் ப்ரஷ்ஷே பண்ணுவேன். அப்படி தான் என்னோடய டேயே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய ஃப்ரெஷ் அப்லாம் முடிச்சதுக்கு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். மேல் டாக்ஸுக்கு தனியாக, ஃபீமேல் டாக்ஸுக்கு தனியாக, ஒரு ஒரு டாக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபுட் இருக்கும். இப்போ நமக்குமே டெய்லி இட்லியே சாப்பிட்டா வேலைங்க நம்ம செட் ஆகாது. ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருமே வெரைட்டி வேணுன்ற மாதிரி அவங்களும் கேட்பாங்க. டெய்லி ஒரே ட்ரை ஃபுட் வச்சுருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு நாள் வந்துட்டு எக்கு ஸ்மாஷ் பண்ணி வைக்கணும், ஒரு நாள் வெஜிடபிள் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி. நாங்கள் எனக்கு தெரியும் பார்த்தாலே சரி ஓகே வந்து சாப்பிட மாட்டான், உடனே ஆல்டர்னேட் இப்போ ட்ரை ஃபுட் சாப்பிடலாம், உடனே 2-3 பாயில்ட் எக் வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சிடும், அப்படி இல்லைனா வெஜிடபிள் உடனே இருக்கும். ஸோ எனக்கு ஒர்க் பண்ணுறவங்க வந்து டக் 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 நம்ம கேட்குறதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. ஒரு டாக் இப்படி பார்த்துக்கிட்டீங்க, அடுத்த ஜென்மத்தில் உங்கள் கிணல்ல ஒரு நாயாக பிறப்பம் வரும். அப்புறம் இப்போது நம்ம இடத்துல எந்த மாதிரிலாம் சர்வீஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்க எங்கிட்ட வந்து டாக் வாங்குறாங்க அப்படின்னா டாக் வாங்கினதுலேருந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து க்ரூமிங்கு போர்டிங்கு எல்லாமே இருக்குது, மெயின்டெனன்ஸ் வைஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ டாக் ஒரு 2-3 hours ஆகுது அப்படின்னா ப்ளட் செக்அப் முதல் கொண்டு நான் டாக்டர் வீட்டுக்கு அனுப்புவேன், லேப் டெக்னீஷியன் வீட்டுக்கு அனுப்புவேன், அது முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. இதை தாண்டி டிஃப்ரெண்ட்டாக பேசிக்கானது எல்லாமே இருக்குது ப்ரோ எங்கிட்ட, மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து மோரோவரும் கைட் பண்ணுவேன். நான் வந்து எங்கிட்ட இந்த பப்பி வாங்கிட்டு போயிருவேன், ஒன்றுமே தெரியல டாக்ஸ் பற்றி ஐடியா இல்லைன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெஃபர் பண்ணுவேன், ஓகே இந்த ப்ரீட் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு டாக் வாங்கணும்னே தெரியாது. சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, சில பேர் வந்து குழந்தைங்களோட இருப்பாங்க. இந்த குழந்தைங்களோட இருக்கிறவங்களும் நான் ராட்வீலர் முதல் ஒன்று சஜஸ்ட் பண்ணுவேன் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி.
ஸோ அது எப்படின்றது வந்துட்டு ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு வந்து கார்டியன் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த அந்தமாதிரி குழந்தைங்களை வந்து ராட்வீலர் வாங்கி கொடுக்கணும். ஸோ ஒரு ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து டாக் ப்ரீடே சஜஸ்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு ராட்வீலர் எதுவும் பிரச்சனை பண்ணாதா? கண்டிப்பாக வந்துட்டு அந்த குழந்தைய நீங்கள் கை வச்சா மட்டும்தான் அந்த ராட்வீலர் வந்து பிரச்சனை பண்ணுவோம், அந்த குழந்தைய எதுவும் பண்ணாது. ஸோ அதை ப்ரீட் வந்து சஜஸ்ட் பண்ணுறது முத கொண்டு எல்லாமே என்னோடய சர்வீஸ் எல்லாமே இருக்கும், மெயின்டெனன்ஸு, க்ரூமிங்கு, எல்லாமே டோர் ஸ்டெப்பே பண்ணி கொடுத்துருவோம்னா. தென் வந்து என்கிட்ட வந்து போர்டிங் சர்வீஸ் இருக்குது. போர்டிங் சர்வீஸ் வந்து மற்றபடி இல்லை, மற்றவங்க பண்ணுற மாதிரிலாம் இல்லை நம்மகிட்ட. எப்படின்னா சில பேர் வந்து வெஜிடேரியன்லேயே டாக் வளர்த்துருப்பாங்க. என்கிட்ட வெஜிடேரியன் போர்டிங் இருக்குது. அது எப்படி நான் வெஜிடேரியன் தான் வைக்கிறேன் அப்படின்னா, 24/7 வந்துட்டு கேமரா வந்து உங்களோட மொபைலில் யூசர் ஐடியை பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்கண்ணா. ஸோ நீங்கள் மொபைலே பார்த்துக்கலாம் டாக் என்ன பண்ணுது, நாங்கள் எதாவது ஹார்ம்ஃபுல்லாக தானே பிகேவ் பண்ணுறோமா, அந்த டாக் சாப்பிடுதா இல்லையான்றது நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். தென் வந்துட்டு லவ் ஃபார் த டே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன். எப்படின்னா டாக்ஸ் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், சில சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்காது. திடீர்னு வந்து அப்ராட் போகிற மாதிரி பிளான் இருக்கும், ஒரு குழந்தை வந்து திடீர்னு வந்து கேட்பாங்க. ஸோ லவ் ஃபார் த டேனா என்னோட ப்ரீட் என்ன, நீங்கள் வந்து பாருங்கள் கெனலில் எந்த டாக் வேணும் அப்படின்னா புக் பண்ணிட்டு போங்க. அந்த டைமில் வந்துட்டு இந்த டாக் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நான் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் கொடுத்துருவோம், ஒரு ஆள் கூட வருவாங்க டாக் கூட கூட்டும் போது கூட நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒன் டே ஃபுல்லாக டாக் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் டைம், நான் மறுபடியும் கொண்டு வந்துடுவோம் நான் வீட்டுக்கு. ஸோ ஒரு நாளில் டாக் மிங்கிள் ஆயிருமா? கண்டிப்பாக எங்கிட்ட இருக்கிற டாக்ஸ் எல்லாமே அப்படி தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எங்கே போனாலுமே வந்துட்டு டக்கு நடா போகிற மாதிரி தான் என்கிட்ட இருக்க எல்லா டாக்ஸும். அஸ்கிலேருந்து எல்லாமே வந்துட்டு சில பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க, இப்போ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டு ஒரு சைடில் வந்து ஒரு டாக் நிற்கிற மாதிரி ஒரு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி அதுக்குன்னு நான் தனியாக டாக்ஸ் வச்சுருக்கேன், ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு தனியாக டாக்ஸ் வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு மொத்தம் 6 நாய் இருக்குது, வெறும் வெஜிடேரியனில் நானே வளர்க்குறேன். குட்டிலேருந்து ஒரு டாக் எடுத்து அது பிறந்ததுலேருந்து என்கிட்ட வந்ததுலேருந்து வெஜிடேரியன்லேயே வளர்க்குறேன். அது போடுற குட்டி வந்து ஈஸியாக வெஜிடேரியனுக்கு வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ இந்த ஜெயின் மாதிரி பீப்புள், பிராமின் மாதிரி பீப்புளுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி டாக்ஸ் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க அடாப்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு டாக் வந்து நான் நான்வெஜ் கொடுத்துருப்பேன், அது அதோட அம்மா அப்பா ரெண்டுமே நான்வெஜிடேரியன் சாப்பிட்டு நான்வெஜ் சாப்பிட்ருப்பாங்க, அவங்கள எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து திடீர்னு வந்து வெஜிடேரியன் பழகிறப்போ வந்து அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி நான் வந்து பேரண்ட்டே வந்து நான் வெஜிடேரியனை வளர்க்குறப்போ குழந்தை ஈஸியாக அடாப்ட் ஆகிப்பாங்க. ஓகே ப்ரோ, இப்போது நம்ம கேனலில் பார்த்தப்போ ஃபுல்லாகவே ஜெர்மன் ஷெப்பர்ட், ராட்வீலர், அது இதுன்னு ஃபுல்லாகவே வந்து ஃபாரின் ப்ரீட்ஸ் தான் இருக்குது, இந்தியன் ப்ரீட்ஸ் எதுவுமே இல்லாது. ஆக்சுவலி வந்து இந்தியன் ப்ரீட்ஸ் பிடிக்காதா அப்படின்னு கேட்டால், எனக்கு பிடிச்ச டாக் வந்து பாடி ஸ்ட்ரக்சரில் ஒரு டாக் பிடிக்குது அப்படின்னா எனக்கு கண்ணி தான் பிடிக்கும். அதோட ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும், கண்ணின்னு ஒரு ப்ரீட் இருக்குது, கண்ணி சிப்பி பாருன்ற ப்ரீட், அதோட ஸ்டைலு வித்தியாசமாக இருக்கும் பிடிக்கும். பட் ஆனால் வந்து சென்னை சிட்டியில் வந்து ஒரு இது நேட்டிவ் ப்ரீட் வளர்க்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். அவங்களுக்கு தகுந்த இடமும் கிடையாது. ஒரு சிப்பி பாரோட நோக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் பெரிய எவ்வளோ பேர் காம்பவுண்ட் இருந்தாலும் சரி, அது எகிரி குதிச்சு வெளியில் போய் என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும்னு தோணும். அது வந்து வேட்டை நாய் போடுவோம், அது வெளியில் ரொம்ப பெருசாக ஓடக்கூடிய நாய், அது நம்ம ஒரு இடத்துல அடைச்சி வைக்கக்கூடாது. இப்போ ஃபாரின் பிரிட்ஜ்னா இவங்களும் உண்மையிலே ஒரு சோம்பேறி தான் கிட்டத்தட்ட, அந்த அளவு வந்துட்டு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ரிலேட்டிவ் பிரிட்ஜ் அளவுக்கு இவங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, இருக்கிறாங்க ஒரு சில பிரீட்லாம், பட் ஆனால் நம்ம இங்கே வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துடலாம். பட் ஆனால் நேட்டிவ் பிரிட்ஜ் வந்து ஒரு சின்ன காம்பவுண்டில் அடைச்சி வைக்கிறது மோரவர் சென்னையில் எங்கேயுமே அவ்வளோ பெரிய இடமே இல்லையா. ஸோ ப்ரோ, இப்போ ஃபுட் வைஸ் எல்லாம் பேசினோம், ஹெல்த் வைஸ் இவங்களுக்கான கேர் எப்படி ப்ரோ எடுத்துக்கிறது? ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, மோரோவர் நான் பிறந்ததுலேருந்தே டாக்ஸ் கூட இருந்ததுனால வந்து ஒரு டாகுக்கு என்ன நீடுன்னு எனக்கு தெரியும். ஒரு டாகுக்கு அதிகமாக நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், இப்போ இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும், இவ்வளோ தான் கொடுக்கணும், அது அதுமாரி கொடுத்தாலுமே வந்து மோரோவர் வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. தென் வந்து டாகுக்கு கம்பல்சரி எக்ஸசைஸ் வேணும், வாக்கிங்கோ இல்லை எதனா ஒரு எக்ஸசைஸ் வேணும். இல்லைனா சும்மா நம்மளால் நம்ம ஓட முடியல நடக்க முடியலனா கூட ஒரு உட்காந்து ஒரு இடத்துல பால் போட்டு கூட விளாடலாம், அதுவே நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்து பழகிடுவோம். முன்னாடியெல்லாம் டாக்ஸ் வாங்குறப்ப என்ன ப்ரீடு அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் யாருக்கிட்டையாவது டாக் வாங்கியிருக்கேன்டா அப்படின்னாலே இது கேட்க, அது சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது தேவைதானா அந்த சர்டிஃபிகேட்? இல்லை அதுக்கிட்ட வச்சு என்ன யூஸ் இருக்கு உங்களுக்கு? அதான் அது தெரியல. வந்து இப்போ நான் வந்து ஒரு டாக் சர்டிஃபிகேட்டோடு வாங்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன யூஸ் இருக்குது? டாக் ப்ரீட் பண்ணுவேன், டாக் ஷோ பண்ணுவேன், இதுக்காக வந்து சர்டிஃபிகேட் யூஸ், டாக் ஷோக்கு மட்டும்தான் ஒரு சர்டிஃபிகேட் யூஸ் ஆகுது. அந்த சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக் ஷோக்கு கொண்டு போகிறோம், எல்லோரும் பெட்டோமோ வளர்க்குறவங்க எல்லாருமே டாக் ஷோ கொண்டு போயிடுவாங்களா? சரி, ஒன்றுமே இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பப்பி தரேன், ஒரு சர்டிஃபிகேட் தரேன், இதில் என்ன புரியுது பாருங்க, உங்களுக்கு என்னெல்லாம் புரியுது என்னெல்லாம் தெரியுது ப்ரோ? இது ஒரு மாதிரி ஹியூமன் எவல்யூஷன் சேஞ்ச் அந்த இது மாதிரி இருக்குது ப்ரோ. இவ்வளோ இருக்குது, என்ன என்ன மேட்ரஸ் உள்ளது? ஆக்சுவலி வந்துட்டு இதில் என்ன உங்களுக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, டாகோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஓனர் நேம் இருக்கும், அதாவது டாகோட ஓனர் ப்ரீட் பண்ணது யார், ப்ரீட் நேம் என்ன, மேலாக மேல்னா வந்துட்டு டாகுன்னு இருக்கும், ஃபீமேல்னா பிச்சுன்னு இருக்கும், இது மட்டும்தான் இருக்கும். டாகோட கலர் என்ன இருக்கும் இது மட்டும்தான் தெரியும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பெட்டமோ வளர்க்குறவங்க புதுசாக ஒருத்தவங்க டாக் வாங்கலாம் ஒன்றுமே புரியாது. இதோட யூஸ் என்னோடய இது என்னென்னா, ஒரு டாக் வந்து சர்டிஃபிகேட்டோட வாங்குறதை விட பேரண்ட்டை போய் நேரில் போய் பார்க்கணும்.
யாரையுமே நம்ப மாட்டாங்க ப்ரோ. இப்போ வந்து என்னையும் நம்பாதீங்க, யாருமே நம்ம ஒரு டாக் வாங்க போறீங்கன்னா ஒரு ட்ரஸ்டபிள் பர்சன் கிட்ட வாங்கணும். அப்படிலாம் வாங்கணும். ஒரு நாயை போய் நேராக போய் பாருங்க, இதுதான் பேரண்ட், இது பேரண்டோட குட்டி, இதுதான் ஃபாதரையும் பாருங்க மதரையும் பாருங்க, இப்படி பார்த்து வாங்குறது அட்வைஸ். இப்போ ஏதோ ஒரு ஊர்லேருந்து இப்போ டாக், இப்போ சென்னையில் வந்துட்டு மேக்ஸிமம் மார்க்கெட் என்னென்னா, ஒரு 100 பேர் வந்து நாய் விற்கிறாங்க அப்படின்னா, அதில் 90% ஆஃப் பீப்புள் வந்துட்டு வெளியூர்லேருந்து பப்பி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அது வந்து கொஞ்சம் ஷோகேஸ் பண்ணி விற்றுறாங்க. இது கொரோனா டைம்ன்ற மாதிரி டாக்ஸுக்குன்னு பாரோ ஒரு டிசீஸ் ஒன்று இருக்குது. பாரோ அந்த டிசீஸ் என்ன ஆகும்னா, லைக் ஒரு டாக் டு ஒரு டாக் இன்ட்ராக்ஷன் இருக்கிறப்போ ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நம்ம கொரோனா எப்படி மாஸ்க் போடாமல் பக்கத்து பக்கத்தில் தான் ஸ்ப்ரெட் ஆகுது, அதே மாதிரி வந்துட்டு டாக்ஸுக்கு அந்த பப்பிக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வந்து ஒரே ரூம் உள்ளே அவ்வளோ பப்பீஸு அவ்வளோ ப்ரீடு வேறு ஒரு ஊர்லேருந்து வரப்போ என்ன ஆகும், அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த டிசீஸ் வந்து அங்கே இருக்கிறப்போ வந்து சிம்டம்ஸ் காமிக்கவே காமிக்காது. ஒன்ஸ் உங்கள் வீட்டில் வந்ததுக்கப்புறம் அந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும், 2-3 நாள் நாயை செத்து போயிடும். லைக் உங்களோட இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் வீட்டில் கூட நிறைய நாய் செத்து போயிடும். அது காரணம் வந்து பாரோவாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, ஒரு ஒரு நல்ல ஒரு பிளேஸில் வாங்கலை, தென் வந்துட்டு பப்பி நல்லா சாப்பிடுதா விளையாடுதான்னு பார்த்து வாங்கணும். ஸோ இது மாதிரிலாம் சில விஷயம்லாம் பார்த்து வாங்கணும். மற்றபடி இந்த சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டான்னு சொல்ல முடியாது என்னால். கண்டிப்பாக வந்து இதில் வந்து உங்களுக்கு யூஸ் கிடையாது, பெரிய லெவல் யூஸ் கிடையாது. லைக் ஒரு டாக் ஷோ பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்க, பெட்டோமா வளர்க்குறதுக்கு சர்டிஃபிகேட் வேண்டாம் தான். சூப்பர் ப்ரோ, டாக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எப்படி டாக் வாங்கணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் சொல்லியிருக்கீங்க, பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கும் சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னென்னா அந்த வீடியோ பார்க்குறப்ப நிறைய பேருக்கு தோணும், ஆஹா நம்மளும் ஒரு நாய் வாங்கி வளர்க்கலாமே, நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணலாமேன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஆசைப்படுற எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர் உங்ககிட்டேருந்து வருமா? ஃபைன், எங்கிட்ட இந்த டாக் இந்த வீடியோ பார்த்து டாக் வாங்குறவங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னா, 3 days போர்டிங் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். சூப்பர். தென் வந்து ட்ரைனிங் வந்து 2 days சாம்பிள் என்னால் காமிக்க முடியும், சாம்பிளில் டெமோ காமிக்க முடியும். ட்ரைனிங்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, டாகுக்கு ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். அந்த ட்ரைனிங் என்னன்றது நான் வந்து டோர் ஸ்டெப்லேயே போயிட்டு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து என்னால் பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பாக. ஸோ சர்வீஸ் வைஸ் என்னால் வந்து கண்டிப்பாக ஆஃபர் பண்ண முடியும். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி பிரதரை கால் பண்ணி பேசி ஸோ உங்களோட ஆஃபர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாக் வாங்கி வளர்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் புதுசாக தெரிஞ்சது. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய டாக்ஸ் இந்த மாதிரி வாங்கி வளர்த்து இன்னும் பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணும் ப்ரோ. ஸோ அதுக்கு எங்கள் டீம் எங்கள் சார்பாக பெரிய விஷயம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.